அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு இது வந்து ஆண் சம்பந்தப்பட்ட விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குது, ருத்துபா என்று அரபியிலே சொல்வார்கள். அதாவது பெண்களுடைய அந்த உறுப்பிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த திரவம். இதை பொறுத்த மட்டில் லா யஜிபு கஸ்லுஹா, அவர்கள் குளிக்க வேண்டிய கட்டாயம் அல்ல. அது அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் சொல்றாங்க, அன்னஹா தாஹிரா, அந்த ஒரு திரவம் வெளிப்பட்டால், வெண்மையான அந்த திரவம் வெளிப்பட்டால், ருதுபா வெளிப்பட்டால், அன்னஹா தாஹிரா, அந்த பெண் சுத்தமானவள் தான், அவள் குளிக்க வேண்டிய கட்டாயம் அல்ல, கடமை அல்ல என்று நிசையறாங்க சொல்றாங்க. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல இதுக்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக முன்வைக்கின்றார்கள். இது இஸ்திஹால், உதிரப்போக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸும் கூட. ஜாத் ஃபாத்திமா பின்து அபி ஹுபைஷ் என்கின்ற ஒரு பெண்மணி ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல வராங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹின் தூதர் அவர்களே, இன்னி இம்ராஅத்துன் உஸ்தஹாது, அதாவது நான் அதிகம் உதிரப்போக்கூடிய பெண்ணாக இருக்கின்றேன், ஃபலா அத்ஹுர் ஃபஅதா அஸ்ஸலா, நான் சுத்தமாகவதில்லை, தொழுகை விட்டு விடவா, நல்ல வழங்கணும். அதாவது உதிரப்போக்கு என்பது வேறு, மாதவடா என்பது வேறு, சரியா? மாதவடா என்பது ஒரு பெண்ணுக்கு மாதத்திலே குறிப்பிட்ட நாட்களில் கெட்டியான இரத்தம், அந்த இரத்தத்தினுடைய நிறம், அதனுடைய வகைகள் அவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அந்த குறிப்பிட்ட நாட்கள் வருவது, இதுதான் மாதவிடாய். இது அல்லாமல் சில நேரங்களில் பெண்களுக்கு கால சூழல்கள் மாறும்போது என்ன செய்யும், இரத்தம், வேறு விதமான இரத்தம் வெளிப்படும். இந்த மாதிரியான இரத்தம் வெளிப்பட்டால் தொழுகை விடணுமா? பாருங்க, ஃபாத்திமா பின் அபி ஹுபேஷ் என்கின்ற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்னி இம்ராஅத்துன் உஸ்தஹாது ஃபலா அத்ஹுரு ஃபஅதா அஸ்ஸலா, நான் இந்த மாதிரி இரத்தம் வரக்கூடிய பெண்ணாக இருக்கின்றேன், தொழுகையை நான் விடலாமா அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா, தொழுகையை விடக்கூடாது. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சில பெண்களுக்கு வஸ்வாஸ், சில பெண்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இந்த சந்தேகம் வருவது நியாயமானது. மாஷா அல்லாஹ் சபாரக்கல்லாஹ், சில மக்கள் என்ன செய்கிறாங்க, வெட்கத்தை களைந்து ஃபோன் பண்ணி என்ன செய்கிறாங்க, மாஷா அல்லாஹ் கேட்குறாங்க, இப்படியான ஒரு நிலை இருக்கின்றது, இதுக்கு என்ன சட்டம், தொழலாமா தொழக்கூடாதா, தொழுகை விடுவது குற்றமாகுமா, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்யட்டும், மார்க்க விஷயங்களை வெட்கப்படாமல் கேட்கறது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆனால் நிறைய மக்கள் என்ன செய்யறது இல்லை, வெட்கப்பட்டு கேட்காம அவங்களே அந்த சக்க அந்த சந்தேகத்திலே என்ன செய்யறது, தொழுகை விட்டுறது, இது பாவம், தொழுகை விடுவது பாவம். அதாவது ஒரு மாதவிடாய் இரத்தம் அல்லாமல் உபரியான ஒரு இரத்தம் வரும்போது அதற்காக தொழுகை விடுவது குற்றம், பாவம். அதுக்காகத்தான் இந்த வகுப்பை நாம எடுக்கிறோம், அதுக்காகத்தான் இந்த வகுப்பை நாம எடுக்கிறோம். அன்பிற்கினியவர்களை பாருங்க, இந்த பெண்மணி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு ரத்தம் வருது, நான் தூய்மையாகுவதில்லை, தொழுகை விடவா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா, இல்லை, இன்னமா தாலிக்க இருக்கும், இது ஒரு வியர்வை தான், இது ஒரு வியர்வை, வலைஸ பிஹைய், இது ஹைல் அல்ல, ஃபைதா அக்பலத் ஹைலத்துக்கி ஃபதை ஸலாஹ், ஹைல் மாதவிடாய் வந்து விட்டால் தொழுகையை விட்டு விடு, வைதா அத்பரத் ஃபஹ்ஸிலி அன்கி அத்தம், ஆனால் இந்த இரத்தம் உபரியான இரத்தம் இருக்குதே, இது வந்தால் அந்த இரத்தத்திலிருந்து நீ சுத்தமாகி விடு, ஒவ்வொரு தொழுகைக்காகவும் நீ உலு செய்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் புகாரியில 228வது செய்தியாக, 333வது செய்தியாக முஸ்லீமில் இடம்பெறுகின்றது. இந்த ஹதீஸை வைத்து மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த உபரியான இரத்தத்திற்கு என்ன சட்டமோ அதே சட்டம்தான் அந்த ருத்துபாவுடைய நிலையில பெண்ணினுடைய அந்த உறுப்பிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த நீ அந்த திரவத்திற்கும் இதுதான் சட்டம். அவங்க ஒவ்வொரு தொழுகைக்கும் சுத்தம் செய்து உதவு செய்து கொண்டால் போதுமானது, கடமையான குளிப்பை குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இன்னும் சில சந்தேகங்கள் பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண்ணுக்கு அசருடைய தொழுகையில், அதாவது அசருடைய நேரத்தில் மாதவிடாய் நின்று சுத்தமாகி விட்டால் என்றால் அந்த பெண் லுஹருடைய தொழுகையை தொழணுமா என்றால், நிறைய மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க, லுஹருடைய தொழுகையை அந்த பெண் தொழ வேண்டும். காரணம், இந்த லுஹரும் அசருக்கும் மத்தியில் என்ன செய்யணும், என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம் இல்லையா, லுஹருக்கும் அசருக்கும் மத்தியில் என்ன செய்யலாம், ஜம்மு செய்யலாம். எனவே பேணுதல் அடிப்படையில் அந்த பெண் லுஹருடைய தொழுகையையும் தொழ வேண்டும் என்று என்ன செய்யறாங்க, மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதெல்லாம் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு பெண் அசருடைய நேரத்தில்
மாதவடாய் நின்றுவிட்டு சுத்தமாகிவிட்டால் குளித்து சுத்தமாகிவிட்டால் அவள் லோகருடைய தொழுகையும் தொழ வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு பெண் இஷாவுடைய அந்த நேரத்திலே சுத்தமாகிவிட்டால் அவள் மகரிபுடைய தொழுகையும் தொழ வேண்டும். ஏன்னா மகரிபையும் இஷாவும் என்ன செய்யலாம் ஜம்மு செய்யலாம். எனவே மகரிபுடைய தொழுகையும் பேணுதல் அடிப்படையில் தொழ வேண்டும் என்று என்ன செய்யறாங்க மார்க்க அறிஞர்கள் இந்த